பாசின் பக்கம் வாழ்வியல் சிந்தனைகளை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு சாலையில் உள்ள வளைவு சாலையின் முடிவல்ல. வளைவில் நீங்கள் திரும்ப தவறினால் ஒழிய போய்கொண்டே இருக்கும். வாழ்வு என்பது உங்களது உணர்வுகளுக்கும் உண்மைக்கும் இடையில் நடக்கும் சமரசம். ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் உங்களை விட்டுவிட்டு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குளிர்ச்சியான வாழ்விற்கு இரண்டு அடிப்படைகள். நீங்கள் அரசனை போல நடங்கள். அரசனை பற்றி கவலைப்படுவதில்லை என நடங்கள். அன்பான ஆண்டவரே, நான் மற்றவர்களை காயப்படுத்தினால் மன்னிப்பு கேட்கும் வலிமையை எனக்கு கொடுக்கவும், மக்கள் என்னை காயப்படுத்தினால் மன்னிக்கும் வலிமையை எனக்கு கொடும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை நோக்கி மன்றாடுங்கள். இவ்வுலகில் எந்தவித பின்விளைவுகள் இல்லாத மிக சிறந்த மருந்து சிரிக்கின்ற முகம். இந்த மருந்து என்னாலும் உங்களோடு இருக்க வேண்டுமென என்னாலும் ஆண்டவனை நோக்கி மன்றாடுங்கள். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடு என்னவெனில், கடவுள் கொடுக்கிறார், கடவுள் கொடுக்கிறார், மன்னிக்கிறார். மனிதர் பெறுகிறார், மனிதர் பெறுகிறார், ஆனால் மறக்கிறார். மற்றவரிடம் மகிழ்ச்சியை ஒருபோதும் தேடாதீர். அது உங்களது தனிமையை உணரச் செய்யும். உங்களுக்குள்ளே தேடுங்கள். நீங்கள் தனிமையாயிருக்கும் போது கூட மகிழ்ச்சியை உணர்வீர்கள். இழக்கும் போது துணிவோடிரு, வெற்றியின் போது அமைதியாயிரு. முகத்தை மாற்றுவதால் ஒன்றும் மாறப்போவதில்லை. ஆனால் மாற்றத்தை எதிர்கொள்ளும் போது எல்லாமே மாறலாம். நம்பிக்கையில் அமைதி புரிந்து கொள்ளப்படுகிறது. நம்பிக்கையின்றி ஒவ்வொரு வார்த்தையும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நம்பிக்கைதான் உறவின் ஆன்மா. ஒவ்வொரு இலையின் வண்ணம் மாறும்போது அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்வின் சூழ்நிலையும் மாறும்போது அர்த்தமாகிறது. இரண்டிற்குமே சரியான பார்வை தேவைப்படுகிறது.